ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை. வருவாய் தமிழ் என்னமா வந்து விளையாடு சார். முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணனும். ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன். யோ அத்த வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழ் ஆசிரியர் மாதிரி வேற தெரியல. யூரின் பாஸ் பண்ணு இங்கிலீஷ்ல கேட்க, பின்ன எப்படியா கேட்கணும்? சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா? யோ அடிவீர அர்ஜென்டா இருக்கும் போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ. இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா? எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் காங்கில வந்தா தப்பு இல்லைங்கிற. அப்படியே அர்ஜென்ட் தான் எனக்கும் வாக்கையே கேட்ட மாதிரி மாத்திட்டானே. ஓகே. ஏய் வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? நீ எங்க இருந்தியா? அங்கடாயா நான் இருந்தேன். ஆ ஒரு குரல் கொடுத்துக்கலாமேடா. ஸ்டாப் பண்ணிருப்பன்ல. குரல் கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேக்க பார்த்த, ஆனா நீ கீழே குமிஞ்சு பார்த்தயா? டேய் குனிஞ்சு பார்க்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டேய் கோட்ட அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்காரும் போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா. நான் வர்றேன். ஐயோ இருயா. என்னடா மூஞ்சி என்ன தெரியல? ஏய் என்னடா குனிஞ்ச? ஆ கல்லு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு. பழகினதே இல்ல. இப்படி யார் மாடியில தூங்கினதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கிடக்காம அப்படியே சாப்பிட்டா எப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி இங்க பாரு நம்ம டாமிய. இன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். டாமி படுத்த இதே மடியில ஒன்னு நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பண்டிரடா இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்க? நான் அத பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சது தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் அப்புறம் என்ன? எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோ எடுத்து அந்த புளிக்கு நாலு வாய் ஊட்டி விட்டேன். புளிக்கு புளியோதரையா? ஆமாண்டி, இப்ப உள்ள புளியெல்லாம் புளியோர தயிர் சாதம் மென்பங்கள்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்பட ஒரே கரைச்சல். அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பைபிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போற தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுவோம். இரு, ஏன் உருமுற பழகிருச்ச பக்கி? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏ டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாள். இப்ப என்ன பண்றது? அம்மா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டுக்கொண்டாங்கம்மா. அப்பாடா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ அதுக்குள்ள போத ஓவராயி வரதுக்கிருச்சு. எந்திரிமா. ஏய் ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் ஏன் வாயை வைக்க வேண்டிய யாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாளே. அம்மா காப்பி வேணா பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா, ஏமா வீட்டுக்குள்ள விட சும்மா இரு. ஐயோ பரம்பரை குடியார மாதிரி காலை பொளந்துக்கிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா எனக்கு காப்பி வேணாம் பாலு வேணாமா? போன் வீட்டா கொடுங்க, போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். இந்த வெட்டு விட்டது
என்ன கருகிறது எரியுதே பையன் மேல போட்டு தொலைஞ்சிட்டேன். அப்பாடா என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு, அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாடி உட்கார வச்சிருக்கேன். அப்படியா, குளிருதா டாமி? என்ன என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷன் சரியா குடுக்கலப்பா. அத ஏன் சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலைய உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலசு அலசிருக்காண்டி. ஐயோ, வாய குடுத்து மாட்டானே, என்ன செய்யறது? ஆண்டி இப்ப ஆண்டனை பாருங்க ஆண்டி, கொஞ்சம் இருக்கேன். கூப்பியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலனா பரவாயில்ல, நீ கீழ வந்து ஆண்டி இத கலெக்ட் பண்ணாம என்னால கீழ இறங்க முடியாது பாருங்க, தெரியுதா? ஆ, ரைட்ல திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏண்டா உயிரை வாக்குறீங்க? சரி ஆண்டி, நான் திருப்பு பா. இப்ப பாருங்க ஆண்டி, தெரியலையே எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியலையே. இவங்க படுத்துல பால் பத்தானு, இந்த நாய் வேற அரபோதில கத்தி தொலைதே. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம், இப்ப டேய் டேய் கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஐயோ ஆண்டி, ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி, ஆண்டி பாண்டிக்கலாம். ஐயோ ஐயோ ஆண்டி, ஆண்டி ஆண்டி பா, ஆண்டி காப்பாத்து ஆண்டி. ஆண்டிய கரெக்ட் பண்ண வந்தா அவ ஆண்டராவ கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தம் தொங்க விட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அந்த ரத்தம் அந்த ஐயோ சிப்டாய் சிப்டாய் போயோ அப்படி பாக்குது. அட அற போத நாயே, இன்னொரு குவாட்டர் கேக்குதா? இந்த பா, இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த, முதலியாச்சு கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன், இப்ப அதே கரண்ட் வச்சு குண்டே போன. என்ன வருது? ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறதுல ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும் யா, நீ முன்னால போன பின்னால வரேன், போ. வந்து சேரு. மாட்டி வரக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. டேய் பாலி. வாடா. டேய் நீ எப்போ அங்கே? குத்துறனா. மேல வா. இந்த பார் லவ் லெட்டர். இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த புள்ளிட்ட கொடுத்தா லவ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் உன் தம்பி ஆத்மா, உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ. நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். போ. டேய் என்ன? அங்க பாரு. அந்த பொண்ணு ரூம்க்குள்ள போறா, அதுக்கு என்னப்ப? நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை எருமை மாடு மாதிரி நடந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல்ல பங்கு நடக்கிற வழியா? இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ணோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா போடா போறடா போறடா, இப்ப பாடுறா போறடா. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த சொல்ல வந்தானா? வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து, அவ்வளவுதான் அப்பவே தீர்ப்பு. ஹலோ, ச்சே கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்கு நான் ஏன் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய், ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. ஏன் வாய் குறுக்க வந்துருச்சா?
என் வாய கடிச்ச உன் வாய மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி என்னாச்சு? அண்ணே குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாய கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டு புட்டு யாருக்கும் தெரியாம இவ்வளவு கடிச்சவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அவனையும் கொல்லுவேன் உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ ஆன்ட்டி. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஹாய், சூப்பரா இருக்கு அங்கிள். புடிச்சிருக்கா? தரந்து விடு. ஐயோ, தரந்து விடுறதா? தரந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, தரந்து விடு. ஏண்டா அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸ் கொடுத்துட்டு அத போய் தரந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ தரந்து விடு. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு விட்டு மல்லுக்கிட்டா பல்லு விடாம என்ன பண்ணு? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிருஷ்ணா என்னன்னு தெரியல இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில இடையில ரெண்டு இங்கிலீஷ் படம் பார்க்கணும், அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிடமா? நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, இப்ப வந்து நான் ஒளிடுறேங்கிற. பாட்டு என்ன, உனக்கு தான் அழுது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுமே அம்புட்டு அழுங்க அடைக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு, போய் அங்கிட்டு போய் ஒளிப்போ. மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிச்சு நம்ப இருக்கு? அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி, இங்க வாடி. கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு, ஆனா நான் இந்த இடத்த விட்டு நகர மாதிரி தெரிஞ்சுக்க. யோ, நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் வம்பு பண்ணா? நீங்க தான் ஓவரால வந்து ஏன் வம்பு பண்ணீங்க? உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்ப அத்தா பரம்பரை எல்லாம் சேர்ந்து கட்டின விடாது. இரு இரு, அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆறா அதுக்கெல்லாம் பாப்பா. எது அரிசி முட்டிய திருநா? கூப்பிடு கூப்பிடு, உன் ஆளுகளை கூட்டு வா, என் சொந்த கரையில கூட்டி வரேன். யாரோட ஆளுக பெரிய ஆளுகளும் பாப்போம். போ மறுபடியும் அதே உலக்க பாட்டிய கூட்டி வந்து புலக்கிறக்க ஏற்பாடு பண்ணி. இன்னைக்கு நான் இங்க வந்ததே உங்களை பிடிச்சிருக்கேன்னு சொல்லதான். ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா. அது என்ன கூறு கட்டுத்தனமா ஏங்கிட்ட வந்து மோதுறீங்க? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் வருதுண்டோ? அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. டேய் டேய், என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஏய் உன்ன அட பாவி பய உள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பியை விட்டு கூடியே கூட்டி போயிட்டா. கொலகார பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற வாங்கன்னு சொல்லுவாங்க,
அது இதுதானா? இதானடா நம்ம ரைடு பண்ண போற தெரு. ஆமா ஆண்டவரே, இதான் பாரதி தெரு. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டுப்பிட்டு மத்த வீட்டுக்கு போறா வெளியில பூட்டப்பட்டு பூட்டு. ஆண்டவரே என்ன கூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டவுட். வை டவுட்? திருட போற ஏரியாலாம் திருட வீடு விட்டுப்பிட்டு மத்த வீடுகளை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதாண்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம், அப்பத்தான் ஒரு பொண்ணு வருவா, கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட அயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மளை கையங்கலமா பிடிச்சு விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டை அன்னை உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றடா. அதுக்குத்தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்குலாம் டவுட். போ, போய் பூட்ட போறான். எல்லா பூட்டி நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஹை ஷி, தேங்க் யூ. இப்போ நான் திருட போறேன். இந்த வீடு தானே? ஹா, கோபியா. என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற. எதுக்கு வந்த வெளிய முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து திருடே 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 திருடே. ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவன் வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கேட்டு சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட்மேன். நான் கலட்ட சொன்னது செய்ன. கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? எந்த பிடியும் இல்லாம அந்தரத்தில் தும்புறானுங்க. இம்புட்டு பேரு எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா, போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடல கூட்டம் திரண்டு வந்து ஒதுங்கூடாது. நம்ம ஆளுகளை உள்ள வாங்க, இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அம்மா அடி, ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய் எழுத போறாங்க. எனக்கே எட்டுலதான்டா தெரியும் எடுபட்ட வேலை. போடா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன் தொலைச்சு போடா. இனிமேல் தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா, ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூங்குது. இவனுக்கு எங்க இருந்து வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்லப்பக்க இருக்கு. ஆண்டவா, கொல்லப்பக்க இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம். ஆண்டவரே, அக்கிரகாரமா? ஐயோ, அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் அஞ்சாறு வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறனால அடியோட விட்டுட்டானுங்க. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டிருப்பாங்கப்பா. ஊங்கிட்டீங்களா? என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறார் பாரு. கம் ஆன். எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரவங்க நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடும். ஓகே. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன் மாதிரி இருக்கீங்களா? ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவானா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா?
இருங்க, கையை கழுவணும். உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டன் முப்பாட்டன் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு மூணு சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்ப்பா. நல்ல வேட்டை போட்டு எப்படி பூமா என்னடா போலீஸ் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலா? உன்னை புடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா, சொங்கி சுத்தி பாக்கவா. ஹே, சை சைல வரா. சைல எந்த சைல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி. அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும், மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, 4/10/2010, நேரம் 12:00. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்டர் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க? உங்க சாதனை ஊருக்கெல்லாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டுத்துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டு வாங்கடா. என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல, ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, என்னந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். உடனே நிமித்திடுவாரு. குருவிய கூட சுட்டு கிடையாது, அப்ராணி சப்ராணிய பார்த்தவன நீட்டுறது. இன்னும் என்ன திறந்தவன் கிடக்கு, முடுங்க சார். நான் சொன்னவன ஏறிட்டல சார். அப்புறம் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர என்னத்தை பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? உங்க அங்க பொறுப்பு அளவுலயாடா சண்டால பயலுகளா? ஏன் போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஓட்டிருக்கீங்களா? டேய், என் அன்பான மக்களே, நம்ம பாரத தேசத்தோட பேரை கேட்டா நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும். தமிழ்நாடு என்று சொன்னால் ரத்தம் சூடேற வேண்டும். இத ஒன்னும் நான் எழுதல, நம்மளோட இந்த வெள்ளாள குப்பத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆழ்ந்த துயரத்திற்கு கொண்டு சென்ற இந்த அரசாங்கத்தோட கேடு கெட்ட நியாயமற்ற ஆட்சியினால நாம எல்லாம் துன்பத்தில் இருக்கோம். நம்ம கிராமத்துக்கு ஒரு ஒயின் ஷாப் கொண்டு வர எதுக்கு இந்த கவர்மெண்ட் இவ்வளவு தாமதம் பண்ணுதுங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால என்னோட உடன் பிறப்புகளே, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரேஷன் கடைக்கு முன்னால கியூல நிக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க, சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறவங்களும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம சரக்கு கடை முன்னால கியூல நிக்கிறவங்க ஜாதி மத பேதம் இல்லாம எவ்வளவு அன்பா ஒற்றுமையா நடந்துக்கிறாங்க. அதனால நாம மன்னிக்கணும். அவசரமா இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல பங்கெடுக்க வேண்டி இருக்கிறதால நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். யோ, இங்க வாயா. உன்ன என்ன சந்தையில கொண்டு போய் வெட்ட போறாங்களா? பேசிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு ஒயின் ஷாப் மூடி இருக்கு, பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப புரிஞ்சுதா நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசினேன்னு? சரக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, அது இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனை. என்னையா? அது தாஸ் இந்த பக்கமா வர. ஆமா,
பிளவுஸ் நான் தச்சு தரேன். போடா வெண்ண. அப்பா தப்புச்சண்டா சாமி. இந்த பஞ்சு முட்டாய் தலையா என்ன அடிச்சது? சிவா, உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், வண்டி கத்துக்கும் போது இந்த பக்கமா வரக்கூடாதுன்னு. இந்த வழியா வண்டி ஓட்டி பழகாம வேற எந்த வழியா வண்டி ஓட்டி பழகணும்னு சொன்னீங்கன்னா? போன தடவை நீ வண்டி கத்துக்கும் போது அடிபட்டு ரத்தம் சித்தின மக்கள் தான் இவங்க எல்லாரும். விடாதீங்க அவன, அடிங்க. இவ்வளவுதான் நம்ம வண்டியில அடிபட்டவங்களா? நான் இன்னும் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஹலோ, இன்னைக்கு நம்ம வண்டியில வேற யாரும் அடிப்படல. இவங்களுக்கு மருந்து செலவெல்லாம் ஊர் ஜனங்கதான் கொடுக்காங்க, தெரிஞ்சுக்க. பெரிய உதவிதான். இப்படி ஒரு நிலையிலயும் எனக்கு இவ்வளவு கூட்டமா? கொஞ்சம் செலவு பண்ணிக்கங்க, இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது நான் வண்டி ஓட்ட பழகிடுவேன். துப்பாக்கியா? தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன்டா. நானு முதல்ல இருந்து நீங்க எனக்கு தலைவலியா இருக்க, இப்ப ஊர்ல இருக்கிறவங்க கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இவன் உயிரோட இருந்து ஒன்னும் கிழிக்க போறதில்ல. சின்ன வயசுல மிலிட்டரியில போய் செத்து இருந்தானா குடும்பத்துக்காக ஏதாவது பிரயோஜனமா இருந்திருக்கும். பெரிய மாவீரன் நினைப்பு. 10 பைசா கையில இல்ல, ஆனா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான். ஆனா இவனுக்கு இவங்க அப்பனுக்கும் ஊரையே ஆளணும்னு ஆசை. அதுதான், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அத நீங்களே பேசி தீர்த்துக்கணும். வேண்டாண்டா, இன்னைக்கே நான் உன் கதையை முடிக்கிறேன். என்ன இருந்தாலும் இவன் உங்க தங்கச்சி பையன் தானே, மன்னிச்சு கைய விடுங்க, வாடா இங்க. டே, யார் அடிக்கிறதுக்கு இந்த இரும்பு ராடு கொண்டு வந்திருக்க? இது இரும்பு ராடு இல்லடா, பைக்ல இருந்த பம்பர். வட வழியில அத தானா கலந்து விழுந்துடுச்சு. சீக்கிரமா வெறும் தாசு இல்ல, பிளேடு தாசு. இப்ப சொல்லு சிவதாஸ், எங்க பாருங்க. நான் அவனோட சித்தப்பாங்கறதால சொல்லல, அவன் உண்மையிலேயே வீட்டுல இல்லங்க. 3 நாளைக்கு முன்னாடியே ஒகேனக்கல் இருக்கிற அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டானு. சத்தியமா சொல்றேன், என் குழந்தைங்க மேல சத்தியமா. கல்யாணமே பண்ணல, சத்தியம் பண்ற? நான் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கலதான், பண்ணிருந்தா எனக்கு குழந்தைங்க இந்நேரம் இருந்திருப்பாங்கல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேங்க, தேவையில்லாம எதுக்காக அவனை வீடு வரைக்கும் போய் தேடணும்? என்ன நான் சொல்றேன், ஒண்ணு முதலாளி பக்கம் பேசுங்க, இல்ல என் பக்கம் பேசுங்க. உங்க முதலாளி தான உங்களுக்கு சம்பளம் குடுக்கறாரு. ஆமாமா, நாங்க எந்த பக்கமா நிக்கணும் முதலாளி? முதலாளி ஒண்ணு அந்த பக்கமா நிக்க சொல்லுங்க, இல்ல இந்த பக்கம் நிக்க சொல்லுங்க, இல்லன்னு எங்கேயாவது நிக்க சொல்லுங்க. இவங்களெல்லாம் சோறு போட்டு வளர்க்கறனே முதல்ல என்ன அடிக்கணும்? சரி, அதை விட, அவன் இல்லனா பரவாயில்ல, நீ பணத்தை கொடுத்துரு. வீட்டோட பத்திரம் என்கிட்ட தெரியும்ல. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் ஒகேனக்கல் இருந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சித்தப்பா தாசப்பா, ஹாய். சிவதாஸ் தானே இது? ஆமான்னு சொல்றாரு. ஒகேனக்கல் இருந்து வர்ற வழி ஷார்ட்கட். ஆமா, நீ நல்லா இருக்கிய சிவதாசே? நல்லா இருக்கு. பாம்பேல இருந்து சூரி வந்தா கோப்ப. அதான் தாசன்னா என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டுதான், எதுக்கு நீங்க வீணாங்க நடந்து வரணும், நான் வேகமா ஓடி வந்து உங்களை பாக்கலான்னு வந்தேன். ஒகேனக்கல் இருந்து இங்கதான் பக்கத்துல. ரொம்ப நல்லதா போச்சு. நல்லா இருக்குல்ல? நிஜமா நீ இங்கதான் வந்தியா? நீ வேற அந்த தாமோதர போய் போய் சொல்லி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டான். அந்த நாய் பொய் சொல்லவும் திங்கவும் தான் வாய திறக்கும், அது தெரியாதடா உனக்கு? தெரியாது, ஆனா இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மட்டும் கையில கிடைக்கும் போதும், ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுற போதும், என் விஷயத்துல முடிவெடுங்க. அதாவது இவன் காசு கொடுக்க வேண்டியவங்க இன்னும் வர வேண்டியது இருக்கு, அதனால இந்த வழியில நிக்காம அந்த பக்கமா நிப்போமா? வாங்க முதலாளி. ஆமா, இவனுக்கு ரெண்டு பேரும் உங்க அள்ள கைகளா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குளிக்க சொல்லுங்க.
புரூச்சிலி. தங்கச்சியை கல்யாணமா பண்ணி கொடுக்க போறீங்க? அதாவது வண்டி கண்டிஷனா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நாளாவே இந்த டப்பா வண்டியை வச்சு என்கிட்ட கணக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்லியாடா நீங்க வண்டி வாங்குனீங்க? இந்த மாதிரி கடப்புல கிடக்குற வண்டியால தானே எங்க ரோலிங் எல்லாம் முடங்கி போச்சு. அதுதாங்க இப்ப பிரச்சனையே. பாஸ் இல்லாம மணல் எடுத்தாங்கன்னு போலீஸ் எங்க மேல கேஸ் போட்டதுனால இத காயலாங்கடைக்கு கூட விக்க முடியாம போச்சுங்க. அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தேவையில்லாத மேட்டர் சுரேஷ். வருஷம் 3 ஆயிடுச்சு, எனக்கு என்னோட பணம் வேணும். இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை முதல்ல பிடிங்க, அசல்ல வரவு வச்சுக்கோங்க. இது அசல் இல்ல, வட்டியில தான் சேர்த்துப்பேன். வட்டியில கொடுக்கிறது தம்மாந்தோட காசு, அசல்ல கழிக்கணுமா? கரெக்ட். வாடா தடிமாடு, வாடா. இன்னைக்கு கட்டுமான வேலை இருக்கிறதால பேசாம போறேன், இல்லைன்னா நான் யாருன்னு காட்டியிருப்பேன். நீ செஞ்ச வேலையால மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்த நான் இப்ப நிம்மதியெல்லாம் இழந்து தவிக்கிறேன்டா. ஏண்டா இந்த மாதிரி வைத்தறிச்சல கொட்டிக்கிற? இங்க பாருங்க, இது வரைக்கும் சித்தப்பான்னு கூப்பிட்டேன், வேற மாதிரி என்ன கூப்பிட வச்சிடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லிதான் இந்த லாரி வாங்கினேன், இங்க இருந்து மண்ணும் எடுத்தேன். எனக்கெல்லாம் இது தேவதா? உன்னை எல்லாம் நினைச்சுக்கிட்டுதா நான் ஒரு கல்யாண காட்சி கூட பண்ணாம இன்னும் கண்ணி கழியாம காத்துக்கிட்டு பொண்ணுங்க வரிசையில நின்னுது. அது என்னமோ உண்மைதான். இத பாரு, நீ இப்படி பேசுனதால என் மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு. உங்கள்ட்ட காசு நிறைய வச்சிருக்கல, ஒரு கட்டிங் போறது கொஞ்சம் பைசா தள்ளு. கட்டிங் போடணுமா? தரலன்னா இங்கேயே இங்கேயே நில்லுங்க. இப்ப நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். புதுசா தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி வலையில வாங்கிட்டு வந்து வித்து கொண்டு வந்த காசை தான் அவன் வாங்கிட்டு போறான். ஏடா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மகாத்மா காந்தி தான் கூட பிறந்தவ கையில இருந்து வலையில வாங்கி வித்து தான் பீடி சிகரெட் வாங்கி அடிச்சிருக்காரு. அதை நீ படிச்சிருக்கியாடா? நான் அதெல்லாம் படிக்கிறேன். அவரு தான் கூட பிறந்தவ கிட்ட இந்தியில என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? துமாரா ஹாத்மே கங்கன் ஹே ஓஸ்மே கார்கர் சோ பர்சோமே தம்பாக்கு பீனே பைசா நகி சாய் ஹே. அவ கேக்கும் போது நீ வலையில எங்கிருந்துடா கொடுப்ப? அதுக்கும் ஐடியா இருக்கு, நான் இதை கொடுப்பேன். இது என்ன? ரோல்டு கோல்டு. உன்னை பார்க்கும் போது காந்திஜியில பேசிட்டா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வளையலோட சொந்தக்காரங்க, அதாவது உங்க அக்காவும் உங்க அக்கா வீட்டுக்காரரும் இன்னைக்கு ராத்திரியே வர்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு ராத்திரியா? அண்ணன் வரதுக்குள்ள நான் வளையல மூட்டு தரேன்னு அக்கா கிட்ட நான் வாக்கு கொடுத்திருந்தேனே. அதுக்கு இந்த வளையலையே கொடுத்துடலாமே. அதுவும் நல்ல ஐடியா. தூங்கும் போது சூடு வைக்கிறது, நாக்க இருக்கிறது, கழுத்த இருக்கிறது, இப்படி கண்டதெல்லாம் இருக்கிற மாதிரி கனவுனா எப்படா தூங்குறது? கரும கரும. முதல்ல இந்த நரக லோகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரும்டா. இதுதான் சரியான நேரம். இப்ப கிளம்பினோம்னா பல 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 பொழுது விடுறதுக்குள்ள திருப்பதியை தாண்டிடலாம். அதர் செட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஊமையா வாழ்ந்துட்டு போயிடலாம்டா. ஊமையா அரவளைக்கு விட்டோம்னா வழிச்செலவுக்காக பையி மணிப்பரசு கத்தி இருக்கட்டும், தற்காப்புகளுக்கு யூஸ் ஆகும். என்ன பாடி அசையாம இருக்கு? தூங்குறானா முழிச்சிருக்கானா? ஐயோ, இத நான் எப்படி கண்டுபிடிப்பே? மூமெண்ட் இல்ல, ரைட்டு. அப்பாடா நல்ல செக்கிங். முதை முதவி என்ன சின்சியாட்டி அவர் பண்றாங்க, நின்னமெனியே தூங்குறக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க. இங்க ஒரு செல்போனு, என்ன ஒரே லோவ்ல கீழே போட்டான் பானை சீ பூனை. ஐயோ, பயத்துல நாக்கு என்னென்னமோ சொல்லுது. சீ, என்னடா பொழப்புது. ரெண்டு மோட்டர் பைக் வருது, ரெண்டையும் நிறுத்திட வேண்டியதான். எவன் ஏத்துறானோ அவனை பிக்கப் பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டாம். என்ன ரெண்டு பைக்கும் ஈக்குவலாவே வந்து காரு. ஏய்,
யாரு? போலீஸ் காரி. போலீஸ் காரா வராங்க வர்றங்கய்யா. அன்னைக்கு அடிச்சு அதே பேசி வந்திருக்கே கும்பிடுறேங்கய்யா. அத்த ராத்திரில என்னடா சிவர் ஏறிங்க? இல்ல அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கி பார்த்தா ஏறி இறங்கி பாக்கிறதுக்கு அது என்ன எவரெஸ்டா? இல்ல ஏட்டே அவன் பைய செக் பண்ண கத்தியா இருக்கியா? கத்தியா கத்தாத எனக்கு அப்பவே தெரியுண்டா. ஸ்டேஷன்ல நீ அந்த களவாணி பையனை ஓட விடும்போது நீயும் ஒரு களவாணி பையன்ட்டு. களவாணி பையனா? அன்னைக்கு உன்னை டேசைல இருந்து விட்டுட்டா, இன்னைக்கு உன்னை நுங்க எடுக்காம விட மாட்டேன். 30 பேர்30 பேர் நினைச்சு படிக்க வாப்பா. நீ ஃபெயில் ஆகி காசு திரும்ப வாங்குறதுல இருக்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையாப்பா உனக்கு. முடியல டிஏ ஸ்டூடண்ட், நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம ஸ்ட்ரைட்டா பாடத்துக்கே போயிடலாமா? என்னையா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டவுட்டா? ஒரு வெங்கத்தையும் பார்க்க வேணாம், பொத்திக்கிட்டு வெளியே போ. ஏய் என்னையா எங்கடா கட்டடிச்சுட்டு ஓடுறீங்க? கோபால் சார் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? அந்த கோபாலே நாதாயா சார். என்ன சார் பைண்டிங் பண்ண புக் மாதிரி உள்ள போனீங்க, கிழிஞ்ச ரஃப் நோட் மாதிரி வெளியே வரீங்க. பிள்ளைங்களா அதுங்க, இவங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு 4 ரூபாய் டீ கொடுத்து டீ கொடுத்து மண்டையில கொட்டினல அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நீ சாணி எழுறத யாராலையும் தடுக்க முடியாது. பட்டா பண்ணி குட்டி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுதடா. ஃபீல் பண்ணாத மச்சான், ஏதாவது பண்ணுவோண்டா. டேய் என்ன ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஏதோ கூர்கா மாதிரி கூர்க்க நடுக்க நடந்துட்டு இருக்க மச்சான். எந்த ரூட்ல நம்ம வெற்றி பயணத்தை தொடரலான்னு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். போடா வட்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ரூட்டு போறானா ரூட் இப்போ. ஹலோ ஹலோ மச்சான், மிஸ் கால், உன் சிஸ்டரு. ஏன் ஆள்றா மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. இந்த பொண்ணுங்க எப்ப பாரு மிஸ் கால் கொடுக்கறாளுங்க, அது ஏன் நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? மச்சான் சொல்லுடா, ஏன்டா மிஸ் கால் கொடுக்கறாளுங்க? அது மிஸ் கால் இல்லடா, கூடிய சீக்கிரம் நம்மள கைட்டி விடுறதுக்கு அவளும் கொடுக்கற அபாய சங்கு. ஓ உவாலும் கூடிய சீக்கிரம் உன கைட்டி விட்டுருவா, போ. பொறாமட உனக்கு. சந்திரிகா நல்ல தம்பியாண்ணா. ஹலோ, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். அவ உனக்கு ஃபோன் பண்ணா நீ திருப்பி அவளுக்கு ஃபோன் பண்றா, இல்லாட்டி அவ எனக்கு ஃபோன் பண்ணி இம்சப் பண்றா. மச்சான் ஒரு பிஸியான பிசினஸ்மேனுக்கு லைன் கிடைக்கலனா அவனோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் வரதானே செய்யும், அதானே நியாயம்? அவ கலாய்க்கிறதுக்கு நீங்க மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே தெரியும் கண்டிப்பா உங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர் கூட தான் இருப்பீங்கன்னு. அப்புறம் நல்ல தம்பி, இன்னையில இருந்து உங்க பேரு சவாலஞ்ச் நல்ல தம்பி ஆமே, அப்படியா? ஓ இன்னும் என்ன அப்படிதான் கூப்பிட போறேன். போஸ்டர்லாம் பார்த்தேன், சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல. செம கூட்டமாமே டியூட்டோரியல் சென்டர்ல, டிராபிக் ஜாம் ஆகி ஊரே கதிகலிங்க போச்சான். தஞ்சாவூர் வரைக்கும் கியூ நிக்குதான். கங்கிராச்சுலேஷன்ஸ். கங்கிராச்சுலேஷன்ஸ் நல்ல தம்பி. தேங்க்யூ. சரி நான் கிளம்புறேன். அம்பானி பிரதர்ஸ் கீழே டீ கடையில உங்க பேர்ல 107 ரூபாய் 50 பைசா பேலன்ஸ் இருக்காமே. 107 ரூபாய் 50 பைசாவா? 110 ரூபாய்ல இருக்கணும். இல்ல வரும்போது நாயர் சொன்னாரு, இன்னைக்குள்ள காசு கட்டலனா சுடுத்து நீ தூக்கி மூஞ்சில ஊத்திட்டு வரோம். எதுக்கும் கீழே போகும்போது பாத்து போங்க. ஓகே நல்ல தம்பி, பாய்.
நல்ல தம்பி ஒண்ணுதான் போயிட்டாங்க நல்ல தம்பி ஒண்ணுதான் பாய் டேய் பாத்து தொலைண்டா இது முதலே செஞ்சிருக்கலாம்ல ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவனா சந்தோஷமா இருக்கான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது நண்பேண்டா ஜெய்ச்சி கையறா முதலெல்லாம் கனவு கண்டா ஆசின் வருவா இப்பெல்லாம் கண்ண முன்னாலே பால் பாண்டி அவங்க அப்பவும் வேல் பாண்டி தாண்டா வரானுங்க இதுல வேற பாஸ் பண்ணலனா பணம் ரிட்டனு இப்படி என்ன ஊரை சுத்தி கடங்காடா பேசாதரா அப்போ பிரிண்ட் போட்டு போட்டோவா பேசவா ஜெய்ச்சி சும்மா காமெடி பண்ணாத இந்த பார் ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் இப்போ டுட்டோரியல் ஆரம்பிச்சிருக்கோம் யாருமே வரல இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க யாருமே படிக்கல இனிமே எல்லாரும் படிப்பாங்க பாஸ் ஆவாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தியா வேலை சேனம் மிஸ்டர் நல்ல தம்பி வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்கார மாதிரிடா நாளைக்கு நான் பண்ண போற மேட்டர்ல நம்ம பசங்க எல்லாம் உறைஞ்சு போய் உட்கார போறானுங்கடா டேய் மொத்த டியூட்டோரியலும் உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி ஏதோ பண்றேன் எல்லாம் வெளியே நின்னு சொரிஞ்சிட்டு இருக்காங்க எங்கடா இருக்க பாசே குறைச்சி விடணும் ஓகே விடுங்க நல்ல தம்பி இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே அவங்கள நான் பாத்துக்கிறேன் மச்சான் ரொம்ப நல்ல டீச்சர் யாரா அவங்க இவங்கள தெரியாதா இவங்க பிட்டு ரொம்ப ஃபேமஸ்ரா பிட்டுக்கா இவங்க டீச்சரா போற ஸ்கூல்ல ஒரு பைய கூட பிட் அடிக்க முடியாது சும்மா வளைச்சு வளைச்சு பிடிப்பாங்க அங்க பாரு நம்ம பசங்க எல்லாம் எப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானுங்க ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான் பரிமலா உங்க புது டீச்சர் சரி இப்ப படத்துக்கு போலாமா அடிப்பட்டு தேங்க் யூ விடுங்க டீச்சர் உங்களுக்கு ரத்தம் சிந்துறது பெருமையா தான் டீச்சர் இருக்கு மச்சான் பாத்தியா ஒரு பின்னு போட்டா கூட கிளாங்னு சத்தம் வரும் அப்படி ஒரு அமைதி மச்சான் சூப்பர்ரா உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன் பாவம் நீ வளர வேண்டிய பையன் இதெல்லாம் நீ கத்துக்கணும்னு சொல்லி விட்டு வச்சேன் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே டேய் நான் உன்ட்டு இன்னும் நிறைய கத்துக்கணும்டா டேய் சை டேய் சொல்லி குறப்பாரா எஸ் எஸ் என்னடா பண்ண மச்சான் இதுக்கு பேர் தான் வெற்றிக்குறி வெற்றிக்குறியா ஏண்டா நான் வெற்றிக்குறி பண்ணனா என் கடை தப்பிச்சது என் குடும்பம் தப்பிச்சது நீ ஏன் பண்ண ஏன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் ஏன் கல்யாணம் நடக்கும் ஓ அப்படியா ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா மச்சா கிளாஸ் முடிது நினைக்கிறேன் வா போலாம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்க்கலாம் பாய் டீச்சர் 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 இது ஸ்டூடெண்ட்லாம் எப்படி டீச்சர் நல்ல தம்பி கவலையே படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப சமத்து உங்களை மாதிரி மச்சா எனக்கும்டா டீச்சர் அவனுக்கும்
நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. கட்டுமா? சரி டீச்சர், வணக்கம். வாங்க வாங்க. இப்படி ஒரு டீச்சர் பசங்களை பாரு, சும்மா ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருக்காருங்க. சாதிச்சிட்டடா. மாணவ செல்வங்களே, இந்தியாவின் வருங்கால தூண்களே. என்னப்பா கணக்கு பாடம் எல்லாம் நல்லா புரிஞ்சுதா? பால் பாண்டி சார், கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? கணக்கு டீச்சரா உங்க? சொல்லவே இல்லை மச்சான். உன் சிஸ்டரா? இப்ப பாரு, உன்ட்ட பேசுற மாதிரியே என்கிட்ட பேசுவா. பாஸ்க நல்ல தம்பி, நீங்க இன்னும் கடையை காலி பண்ணலையா? வேல்பாண்டி ஆளுங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி வீசி உங்களையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற வரைக்கும் இங்கே இருக்க போறீங்களா? நீங்க இன்னும் அந்த டியூட்டோரியல் சென்டர் நம்பிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி மேன் தானே நீங்க, போங்க, போய் பழப்ப பாருங்க. நீ எப்படி இதுக்குள்ள வந்து உட்காந்த? ஏதோ திருடிட்டு போலாம் வந்திருக்கியா? நான் வந்த நாள்ல இருந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தது நீதான்ல? ச்சே, நான் கூட ஏதாவது ஆவியா இருக்குமோன்னு பயந்து போயிட்டேன். ஏய், வாய் திறந்து பேச, வெளியே வாடி. என்ன பேரு ஸ்டீஃபன் ராஜ். அன்பா வினு, ஒரு நிமிஷம். நீ யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? அது நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்டா. ஓ சரி, அப்போ நீ இந்த போன்லயே பேசிட்டு. எனக்கு எல்லாம் புரியுது நண்பா. நீ தடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல. அதான் குடிக்க கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது, புரியுதா? சரி சரி, நீ உங்க வேலையை பாரு. இந்த கதவை எவன்டா அடைச்சதே? என்னடாச்சு உனக்கு? நான் ட்ரெஸ் பண்ண வழிவிடு. நீ இன்னைக்கு ட்ரெஸ் போட வேண்டாம். என் அண்டர்வேர் உள்ள இருக்குடா. நீ இன்னைக்கு அண்டர்வேர் போட வேண்டாம்டா. இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறனி. என் வேலை தடபடுறதுக்கு யார் குறுக்க வந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உள்ள கற்பமுச்சி சாவடிக்கிறதுக்கு மருந்து போட்டிருக்கேன். இப்ப திறந்த கற்பமுச்சி வெளியே வந்துடும். உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா என்னோட அண்டர்வேர் எடுத்து போட்டுக்கோ. போ, இதை முன்னாலே சொல்ல வேண்டியது. சொல்லிட்டு போ. இப்ப எதுக்கு சூடாகுற நீ? நம்ம என்ன மத்த பசங்க மாதிரியா பழகிட்டு இருக்கோம்? ஒன்னு சொல்லிக்கிறேன், நான் யூஸ் பண்ற எந்த பொருளையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சோ இன்னையில இருந்து உன்னோடதா இருந்த பொருள் இனிமே என்னது தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்த அவ்வளவுதான். சொல்லிட்டேன், ஜாக்கிரத. உரிமை எடுத்துக்காத. பாத்தியா, இப்போதான் என்ன நம்புறியா? இவ இதுக்குள்ள வந்து எவ்வளவு நாளா உட்காந்துட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுரா. இந்த கபோர்ட்லயா? இல்லடா, இந்த பிளாட்ல. இவ பண்ண அலப்பறை எல்லாம் பார்த்துதான் நான் இங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஐயோ, என் தூக்கத்தையே கெடுத்துட்டா. போ. இருந்தாலும் இவளோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற இந்த பிளாட்ல யாரோட கல்லையும் படாம ஒளிஞ்சிருக்காள். ஆமா, நீ விட்டு ஏதாவது கேட்டியா? இவ வாயை திறந்து ஏதாவது சொன்னாதானடா? இவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் இதே மாதிரி எங்க மாமா வீட்டுல ஒரு பெங்காலி பொண்ணு வந்தா, திருட வந்தா. ஆனா எங்க மாமா கைங்களமா பிடிச்சாரு. ஆனா போலீஸ்காரங்க எங்க மாமாவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்க மாமாவ மேல திருட்டு கேஸ் கொடுத்தாரு. ஆனா அவ எங்க மாமா மேல ரேப் கேஸ் கொடுத்துட்டா. பின்னா டே, இவ்வளவு அதே மாதிரி இருக்க போறா? சோ பார்த்து பொறுமையா நிதானமா டீல் பண்ணணும். நம்ம மாட்டிக்கிட்டா? நீ ஒரு காரியம் பண்ணு, உனக்கு ஹிந்தி தெரியும்ல, நீ ஹிந்தில ரெண்டு டயலாக் விடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளோவா தெரியாது. நான் தான் உன் கூடவே இருக்கல, நீ தைரியமா எடுத்து விடு. ஹே லடுக்கி, பக்கவா இருக்க. தும் ஹமாரா கமாரா கியூ? ஓ ஆ ஹோ, கியா ஹம்கோ தும் து தேதா ஹே, தும் சுப் ரஹோ. நான் இல்ல சுப் ரகோ, அவதா சுப் ரகோ. ஆ ஆ, ஏ சோர், தூ சோர், மே படா சோர். யா பிரியாணி சோ. எனக்கு தமிழ் தெரியும் நண்பா. அவளுக்கு தமிழ் தெரியுமா? உன்னோட இந்தியெல்லாம் நாம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன எதுக்கு இவ்வளவு பேசாம இருந்த? நீ கீழே இறங்கி வா. நீ வரியா இல்ல போலீஸ கூப்பிடு வா. எனக்கே தெரியாது நான் யாருன்னு. நான் இங்க எப்படி வந்தேன், எவ்வளவு நாள் ஆச்சு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது.
யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக நான் வரல. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இங்க இருக்கேன். ஆ சரி, இங்க இரு. ஏய், இவளுக்கு ஒண்ணு இல்லடா, இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இவளை முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்பணும். வெளியே ஓடி. அவளை இறக்குறனு நீ கீழே வந்துட்டியடா. எந்திரி எந்திரி எந்திரா. எனக்கு ஒன்றும் ஆகல. முதல்ல இவள இவ எங்கடா போனா? எங்க போனா? ஒருவேளை உன்னோட இந்திய கேட்டு பயந்து. ஏய் சச்சா, இல்லடா, அவ இங்கதான் எங்கயா இருப்பா. திருடி அவ. ஏய், எங்க இருக்க? வெளியே வா. என்னடா இது? என்ன ஏமாத்தப்பா? டேய் டேய் டேய், ஏய், எங்க இருக்க? இவ எங்க போனான் தெரியலையே. வினு, அவ போயிட்டடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எதுக்குடா டிவியா? நில்லுங்க நில்லுங்க. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நின்னு கேக்குறாங்க. தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் தாடா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப நிஜமாவே ஆவிதான். டேய், நான் அப்பவே சொன்னல இங்க என்னமோ இருக்குன்னு. வாய முறா. உன்னாலதான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, நான் ஆவியோட கையால தான் சாகணுமா? நீ செத்தாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பாரு விதவை ஆயிடுவா, அப்புறம் நான் அனாதையே தான் தெரியணும். போடா நண்பா. ஏன்டா இப்ப பேசாம இருக்கா? யார் ரத்தத்தை முதல்ல குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு மச்சா. உன்னோட பிளட் குரூப் என்னடா? ஏவா பி. ஐயோ, என்னடா? என்னோட பாதி ரத்தத்தை இவ குடிச்சிருவா? அப்படி எங்க பாரு அழாத, நான் சொல்றேன் அழாத சொல்றேன். அம்மாடி, என் செல்ல ஆவில அழாத. இங்க பாரு, இவ பாபமான ஆவின். உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் எப்போ இங்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. சரி, ஆவியோட பேர் என்ன? எனக்கு அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தது ஒரு டாக்டர் ஃபேமிலி. அப்படியா? ஒரு நிமிஷம், நான் இது வந்துறேன். பால் பால். ஆமா, நான் தான் கோபால். கோபாலா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன் சொன்னபா. ஏன் நிறுத்தி விட்டாய்? சரி மும்தா, சரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடி மும், கட்டிப்பூடி கட்டிப்பூடி தொட்டு கவ கவ. யார பாக்குற? என் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. Oh.
பள்ளத்திலையா? கப்பாத்துக்க கப்பா கப்பா கப் க ஏண்டா நான் அண்டங்க அக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒன்றும் தெரியாதோ? டேய் சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை புள்ளியா பத்துக்கு காக்கல அரிசியை பத்துக்கலாம் பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். இதோ நம்பர் 10 இந்த வீடு தாண்டா. ஏய் படுத்துருக்கிறது யாரா? அவனோட சித்தப்பாவா இருக்கும். எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பாருரா, நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவனை? ஏய் சும்மாடுறா. ஏய் எழுப்பிடாதா, நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். ரெடி. இந்த ஆள் கட்டிலோட எங்க போனாரு? சித்தப்பா 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 டேய் சித்தப்பா படுத்துட்டு சார் எங்கடா போனாரு? அவராது நான் நீதான் நினைச்சேன். யாருக்குன்னா உடம்பு சரியில்லப்பா, ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும், உன்ன கேட்டுதான் வந்தாங்க. ஐயோ அப்படின்னா கடை கொடுத்தவனா இருக்கும். எந்த பக்கம்டா போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன், நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டு வா. பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் உன எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டியா? இல்லடா ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்கதான். அப்பாத்து யாரு? டேய் சந்திரு நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ என் சித்தப்பா தூக்கிட்டு நீங்க தானா? அடிக்காதரா. நீயா? அப்ப இது யாரா? இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல போறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துடும். சாரியா? அடிச்சு சொல்லிக்கிட்டு சாரி வரையா? போங்கடா. போதும்போது ரிப்பார்ட் செத்துற போறோம், புலகேச ஆயிர போற தள்ளாங்க, முதல்ல மூஞ்சிய பாப்போம். ஏண்டா எங்க வந்து யாருகிட்ட? சை அட கர்மமே. ஐயோ டேய் இது பிடைச்சிரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம்டா! அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இருக்குப்பா, கேளத்தனமா பேசுறிய. எது என்ன? நானா உன்னை கொலை பண்ண பார்த்த? யாரோ ரெண்டு கிட்னாப்பர் சொன்ன தூக்கிட்டு போனா நீ வந்தா சொன்ன. எஸ் பாஸ், அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. சூப்பரா வரைய போறாங்க எல்லாரும், ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. மாமி போர்டு அங்க இருக்கு, போங்க போங்க. என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரையிறது, கோழிக்கு கொண்ட வைக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் காரணம் தோறுதான் பாரு. இந்த நல்லி எலும்பு தான், இவனை தட்டி சூப்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாயிடும். உங்க அக்கா கூட இருக்கும்போது நான் கேட்டேன், இப்ப வர தோ இந்த நேரு மாமா கூட்டுனு போ, உங்க கூட விளையாடுவாரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன். வாழ்வரையிறது யாரு? நிறுத்துங்க,
அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்பசாமி பூஜை போட்டு சரணம் சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாங்கின வரல, இங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க. சரலா மாமி பாரு. மாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ற? மாமி வரைய லட்சத்தை பாரு, வாழை வயிற்று வரையறாங்க, அது பார்க்க வாழ் மாதிரி இல்ல. சரியான அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும் போது இந்த மாதிரி கஷ்டமான போட்டி வைக்கதான் செய்வாங்க. அப்படின்னா பெரிய பரிசு உலக கோப்பையை கொடுக்குறியா? இல்லையே, இந்த பாரு எங்கயோ ட்ரெயின் பாத்ரூம் வந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காயா? யோ, மாமி வால் வரைஞ்சு இதை ஜெயிச்சா இதை எடுத்துன்னு மாமி எங்கயா போவாங்க? இது ஒரு கேம், இது ஒரு பரிசு. கொஞ்சம் லூசா கட்டுடா. லூசா கட்டினா கண்ணு தெரியுமே. ரூல் இஸ் ரூல். மாமி, காய போட்ட எல்லா பாவனையும் எவனா சுட்டுனு போயிட்டானா? எல்லாரும் கோணி கட்டினு வராங்க. நின்னு பார்த்தா தெரியாது, புனிஞ்சி பாரு, அப்பதான் தெரியும். சூப்பரா இருக்கு. இத டெய்லி நடத்த கூடாதா? போனி நீ ஸ்பான்சர் பண்றிய. ஹாய், என்ன லோன் கேட்டு அபார்ட்மெண்டே வந்துட்டியா? மாமி எங்க? பைக்க நிறுத்திட்டு வரணும். வசந்த் எங்க? அவனா நேர்மமா மாதிரி பின்னாடி குழந்தைங்களா சேர்த்து வச்சு கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை விட, எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். நீ செக்ரட்டரி தானையா? ஜோடி ஜோடியா உட்கார வச்சுட்டு ஏரியா சேரியா கத்தின் இருக்கிற. டேய், இது ஸ்லோ பைக் ரேஸ்ரா. ஜோடி ஜோடியா உட்கார வச்சுக்கிட்டு மெல்ல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு, அதோ எண்டில் ஒரு கோடு இருக்கு பாரு, அங்க கடைசியா இவன் வந்து சேர்றானோ, அவனுக்கு இந்த மாதிரி ரெண்டு தட்டு பரிசாக கொடுக்கப்படும். ஒன்னு கழுவத்து ஜெக் தர, இல்லனா திங்கறது தட்டு தர, இத தவிர வேற பரிசு ஒன்னு வாங்க தெரியாதா? இவ்வளவு வாய்க்கிழிய பேசுற இல்ல, இந்த போட்டியில கலந்துகிட்டு உன்னால வின் பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ்டர் தொடப்புக்குச்சி, நாங்கெல்லாம் மேக் அடிச்சா அடிச்ச இடத்துல அசையாம அரை மணி நேரம் நிற்போம். அந்த ரெண்டு தட்டு என் பேர்ல எடுத்து வை, இப்ப என் ஸ்லோவை நீ பாப்ப. ஐயோ, ஒருவேளை இவன் வின் பண்ணி தட்டு போயிருப்போம். டேய், போங்க, போய் வேற எங்கன்னா கட்டி பிடிச்சி உட்காந்துங்க, போங்க. தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? ரெண்டு தட்டில் ஒரு தட்டு எனக்கு வேணும். அப்போ அந்த பைக்கை திரும்பி பின்னாடி வா. அதெல்லாம் என்னால் முடியாது. எப்படி நீ தான் ஜெயிக்க போகிற, என் பொண்ணை பின்னாடி உட்காந்து ஒரு தட்டை எனக்கு கொடுத்துடும். ஏத்து. ஆ, வாமா வாமா வாமா. ஏறி ஃபோட்டோ ஒன்று கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணதான். ஒரு தட்டுக்காக பொண்ணு அமைச்சு வைக்கிறியே, நீ உலகமாக அப்பேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. எதுக்கு மாமான்ற? ஏதாவது உருக்கத்து இருக்குமோ? எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பிரேக் அடிச்சு அசராம நிக்கலாமே. ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது. போயிட்டு